குட்டீஸ், இன்னைக்கு நம்ம காக்கா கதை கேட்க போகிறோம். அதுவும் குட்டி காக்கா கதை, சின்ன குட்டி காக்கா கதை. ஒரு ஊரில் ஒரு காக்காவும் ஒரு அணிலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த காக்காக்கு மூணு குட்டி அழகான குழந்தைங்க இருந்தாங்க. குட்டி குட்டியாக அழகாக மூணு குட்டி காக்கா, ரொம்ப அழகாக இருக்கும் அது. அந்த மூணு குட்டியும் அழகாக ஒரே மாதிரி அதோட கூட்டில் இருக்கும். அம்மா காக்கா என்ன பண்ணும், டெய்லி போய் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மூணு குட்டி காக்காய்க்கும் ஊட்டி விடும். மூணும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஒன்றா வளர்ந்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குட்டி காக்காயெல்லாம் பெருசாச்சு. கொஞ்சம் பெருசானோடனே அந்த அம்மா காக்கா சொன்னிச்சு, உங்கள் மூணு பேருக்கும் இனிமேல் நான் பறக்க சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. மூணு குட்டி காக்காவும், ஓ நாமளும் பறக்க கற்றுக்க போகிறோமா, அப்போது அம்மா மாதிரியே நாமளும் ஜாலியாக பறந்து போகலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தது. அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணிச்சு அம்மா காக்கா, அந்த மூணு குட்டி காக்காவையும் மரத்துக்கு மேலே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு, உங்கள் மூணு பேருக்கும் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து உங்களை ஒரு ஒருத்தராக தள்ளி விடுவேன், நீங்கள் கீழே விழும்போது உங்களோட ரக்கையை அழகாக விரித்து கொஞ்சமாக அசைச்சிங்கன்னா அப்படியே பறக்க கற்றுக்குவீங்க, அவ்வளோதான் பறக்கிறது, ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னிச்சு. மூணு குட்டியும் பயந்து போயிடுச்சு. ஆனால் ரெண்டு குட்டி காக்கா, நாம் கீழே விழுந்து நமக்கு பறக்க தெரியலன்னா அம்மா வந்து காப்பாற்றிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரை பண்ணுவோம், அப்போ தான் அம்மா மாதிரி நாமளும் அழகாக பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டி காக்கா தைரியமாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு குட்டி மட்டும் ரொம்ப பயந்து போச்சு, அப்படியே நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தது. அதுக்கு ரொம்ப பயம், ஐயோ நம்ம கீழே விழுந்தால் என்ன ஆகுறது, நமக்கு பறக்க தெரியாதே, நம்மளால் பறக்க முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த அம்மா காக்கா என்ன பண்ணுச்சு, ஃபஸ்ட்டு குட்டி காக்காவை தள்ளி விட்டுச்சு. அதுக்கு பயம்தான், ஆனாலும் அம்மா இருக்காங்கல்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்துச்சு. பிடிச்சி தள்ளி விட்டுருனே அப்படியே கீழே வந்துச்சு, கீழே சுவங்கன்னு வந்தது. வந்து ரொம்ப தூரம் கீழே வந்தோடனே அப்படியே பயத்தில் ரக்கை அப்படியே மெதுவாக அசைச்சது பாரு, கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் அதுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாய் நமக்கு பறக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரக்கையை வேக வேகமாக வேக வேகமாக அசைச்சுதா அப்படியே அழகாக பறந்து போச்சு. அது பறக்க கற்றுக்கிட்ட உடனே அதுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படி ஜாலியாக அந்த மரத்தை ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு அடிச்சுது. அடிச்சுட்டு அப்படியே வந்து சந்தோஷமாக அம்மா பக்கத்தில் உட்காந்து, அம்மா நான் எப்படி பறந்தேன் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அம்மா சொன்னாங்க, ரொம்ப அழகாக பறந்தேன், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது குட்டி காக்காவை அப்படி பிடிச்சி தள்ளி விட்டுச்சு. ரெண்டாவது குட்டி காக்காவும் அப்படி சொன்ன கீழே வந்துச்சு. வந்தோடனே அது ஃபஸ்ட்டு குட்டி காக்கா ரக்கையை அசைச்சது பற்றியா, அது பார்த்துட்டே இருந்தது. அதே மாதிரி இதுவும் மெதுவாக ரக்கையை விரித்து அசைச்சிது. கொஞ்சம் அசைச்ச உடனே அப்படியே கொஞ்சம் அப்படியே நகர்ந்தது. அதுக்கு அப்படியே பயங்கர சந்தோஷம், ஆஹா நாம்ளும் கற்றுக்கிட்டோம், அவனை மாதிரியே நாம்ளும் பறக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மரத்தை மூணு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே அம்மாக்கிட்ட வந்து, அம்மா நான் நல்லா பறந்தேனாமா அப்படின்னு அது கேட்டுச்சு. சூப்பர்டா தங்கம், ரொம்ப அழகாக பறந்தேன், அவ்வளோதான், இவ்வளோ ஈஸி பார்த்தியா, நல்லா அழகாக கற்றுக்கிட்டீங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லி அம்மா தட்டி கொடுத்தாங்க. ஆனால் அந்த மூணாவது குட்டி காக்கா மட்டும் கொஞ்சம் பாய்ந்துட்டே உட்காந்துட்டு இருந்தது. அம்மா அம்மா என்னை தட்டி விட்டுறாதீங்கம்மா, தள்ளி விட்டுறாதீங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குமா, நான் நாளைக்கு பறக்கட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த அம்மா காக்காவுக்கு, அச்சோ ரொம்ப பயந்துட்டான் போல இருக்கு, அதனால் நாளைக்கு கற்றுக் கொடுக்கலாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த ரெண்டு குட்டி காக்கா நல்லா பறக்க கற்றுக்குச்சு. மூணாவது காக்கா மட்டும் ரொம்ப பயத்தில், நாளைக்கு கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி 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 அப்படியே நிறையா நாள் தள்ளிடுச்சு. தினம் இதே மாதிரி, அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, நாளைக்கு கற்றுக்குறேம்மா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி ஒரு ஒரு நாளாக தள்ளிக்கிட்டே வந்துருச்சு. இந்த அம்மா காக்காவுக்கு ரொம்ப கவலை, என்னடா இவன் மட்டும் பறக்க கற்றுக்கவே மாட்டேங்கிறான், இவனுக்கு எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தது. அது கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு அதோடய ஃப்ரெண்டு அனில் இருக்குல்ல, அது வந்து கேட்டுச்சு, ஏன் ரொம்ப கவலையாக இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த காக்கா சொன்னிச்சு, இல்லை ஃப்ரெண்ட், என்னோடய மூணு குழந்தைங்களில் ரெண்டு பேர் அழகாக பறக்க கற்றுக்கிட்டாங்க, ஆனால் மூணாவதாக இருக்கான் பார்த்தியா, அவன் மட்டும் ரொம்ப பயந்துக்கிறான், கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னால் பயந்து நடுங்கிறான்,
இல்லை இல்லை வேணாம் வேணாம் நான் அழறான், நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளிக்கிட்டே இப்படியே இவ்வளோ நாள் போயிடுச்சு, அப்புறம் எப்படி தான் அவன் பறக்க கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த காக்கா கேட்டுச்சு. அப்போது அந்த அனில் சொன்னிச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்றைக்கி கற்றுக்குவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொன்னிச்சு. நான் சொல்கிறபடி செய், கண்டிப்பாக அவன் கற்றுக்குவான் இன்றைக்கி அப்படின்னு அனில் சொல்லி காதில் சொன்னிச்சா. அது கேட்டுட்டு சரி சரி நம்ம இன்றைக்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, அந்த குட்டி காக்காவை பறக்க கற்றுக்காமல் இருந்துச்சு இல்லை, பயத்தோடு இருந்துச்சு இல்லை, அந்த குட்டி காக்காவை மரத்தில் கூட்டிகிட்டு போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்துச்சு, சும்மா வேற ஏதோ பேசிகிட்டு இருந்துச்சு. அப்போது அனில் என்ன பண்ணுச்சு, அந்த காக்கா குட்டி உட்காந்துருந்த கிளை இருக்கு இல்லையா அதுக்கு கீழே உட்காந்து கடிச்சு 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 அந்த கிளையை உடச்சி விட்டுருச்சு. அப்போ என்ன ஆகும், அந்த கிளை உடஞ்ச உடனே அந்த காக்கா குட்டி கீழே விழுந்துருச்சு. அப்புறம் பயத்தில் கொஞ்சம் தூரம் அப்படியே கீழே வந்தோடனே பயத்தில் ரெக்கையை அசைச்சு பார்த்தது, அப்படியே நகர ஆரம்பிச்சது, இன்னும் கொஞ்சம் வேகமாக அசைச்சது, இன்னும் கொஞ்சம் நகர ஆரம்பிச்சது, அப்புறம் அப்படியே வேக வேகமாக வேக வேகமாக அந்த ரெக்கையை அசைச்சது. அப்புறம் அழகாக பறந்து வந்ததா அதுக்கு குஷி தாங்க முடியல, மற்ற ரெண்டு குட்டி காக்காவும் மூணு ரவுண்டு தானே அடிச்சுது, இது நல்ல நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு அடித்து சந்தோஷமாக வந்து அம்மா கிட்ட, அம்மா நான் பறக்க கற்றுக்கிட்டேனே அப்படின்னு சொன்னிச்சு. அம்மாவுக்கு அப்பாடா என்னோடய மூணாவது குட்டியும் பறக்க கற்றுக்குச்சு, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. அந்த அம்மா காக்கா அதோடய ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொன்னிச்சு. அதுக்கு அந்த அனில் சொன்னிச்சு, என்ன ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிற, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அதான ஃப்ரெண்ட்ஷிப், எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொன்னிச்சு. ஆமாம்ல ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும் இல்லை குட்டீஸ். அப்புறம் இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, நம்ம அம்மா நமக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லித்தருவாங்க, அவங்க நம்மளை பத்திரமாக பார்த்துக்குவாங்க, நம்ம பயப்படாமல் அவங்க என்ன சொன்னாலும் அதை செய்யலாம், தைரியமாக செய்யலாம், நம்மளால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு அம்மா சொல்கிறத கவனமாக கேட்டு செஞ்சோம்னா நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம், நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். ஓகேவா குட்டீஸ், கதை பிடிச்சிருக்கா? இப்போ எல்லா குட்டீஸும் அனுவத்துக்கு ஒரு பாய் சொல்லுங்கள், பாய்.